ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிசம்பர் செவன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இம்பார்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இனியும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை நான் ஆல்ரெடி வந்து என்விரான்மெண்ட் தென் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகபி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் ஃபர்தராக என்னென்ன வீடியோஸ் வந்து என்னால் முடியுமோ அப்போ எல்லாம் நான் போடுறேன் ஓகே இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா த லாங் ரோட் டு த ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதான் நியூஸு ஸோ இது ஓப்பன் ஆட் பேஜில் இருக்குது இது வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மெயின்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் வந்து இதை பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாகவே நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பேன் எல்லாமே இன்டெப்த்தாக வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அது ரிலீஸ் ஆகிருக்கும் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ அதில் வந்து இந்தியா வந்து ஒன் நாட் செவன் கண்ட்ரீஸில் வந்து நைன்டி ஃபோர்த் ரேங்க் இருக்குது ஸோ அது வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை லைக் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப பின்தங்கிய இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்னும் ஃபுட்டோட அந்த லேக் ஆஃப் ஃபுட் இல்லாமல் இருக்காங்க ஸோ அதை பற்றின விஷயங்கள் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நோட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை தொடர்ந்த ஒரு நியூஸ் தான் வந்து இது ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் கண்டினியூஷனை வந்து இதை சேர்த்து எழுதிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி இருக்கும் ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இது ஜிஎஸ் பேப்பர் டூவில் நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸில் பார்க்கலாம் சொசைட்டி ஜிஎஸ் பேப்பர் ஒன் ஸோ அதுலேயும் கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன அப்படின்னா மற்ற நம்ம மால் நியூட்ரிஷனில் நம்ம நமக்கே தெரியும் நம்ம ஆஃப்ரிக்கா தான் வந்து நம்ம சொல்லுவோம் கண்ட்ரிஸ்லேயே வந்து மால் நியூட்ரிஷனில் வந்து அவங்க தான் ரொம்ப மோசமாக இருப்பாங்கன்னு பட் அவங்கள விட நம்ம ரெண்டு மடங்கு மோசமாக இருக்கும் ட்வைஸ் அவங்கள விட பன் மடங்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளோட அதுவும் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் அப்படின்னு கேட்டா இல்லை டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பசியாக வந்து டெய்லியுமே நம்ம இந்தியாவில் கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க நம்ம லைக் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுலேயே வந்து வேர்ல்டுலேயே நம்மளோட டுவெண்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வேல்யூ அடிஷனாக செய்துக்கலாம் ஓகே இப்போ அதை பற்றின நோட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்தியாவோட மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்ம ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ட்வைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல நூற்றி ஏழு கண்ட்ரீஸில் நம்மளோட ரேங்க் பார்த்திங்கன்னா நைன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம பக்கத்தில் இருக்க கண்ட்ரியாக இருக்கக்கூட பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் அவங்கள விட நம்ம ரொம்ப பின்தங்கிய இடத்துல தான் இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யுனைடட் நேஷனோடய எஃப்எஸ் எஃப்இஓஓட ரிப்போர்ட்டும் ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயும் கூட சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து நைட்டு நம்ம வந்து பசியால் சாப்பிடாமல் நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சிட்டிசன் இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது நம்மளோட அந்த பாப்புலேஷனில் வேர்ல்டுலேயே நம்ம டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்ம நாட்டில் இந்த மாதிரி அண்டர் நரேஷ்டா பாப்புலேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ நம்ம நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரு இருக்குது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த ரைட் டு லைஃப்குள்ளே தான் ரைட் டு ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே நமக்கு ஒரு ரைட் டு ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போது நம்ம எவ்வளோ நாள் வந்து தினமுமே வந்து நிறைய பேர் உணவு இல்லாமல் தான் தூங்குறாங்க அவங்களோட அந்த அடிப்படை அந்த இதே வந்து அவங்களுக்கு கிடைக்காம தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா அந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணுறாங்கல்ல ஃபுட் கிரைன்ஸை அது நம்ம மக்கள் தொகைக்கு விட நம்ம மக்கள் தொகையில் ஒவ்வொரு தொகையும் இவ்வளோ சாப்பிடுவாங்கல்ல அதை விட அதிகமாகவே அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க பட் பண்ணினாலும் கூட அந்த உற்பத்தி பண்ண ப்ராடக்ட் அந்த மீன் அந்த ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது டூ எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் மில்லியன் டன்ஸ் வந்து ஃபுட் கிரைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இருக்கிறக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியா அப்போ வந்து மில்லட்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்காமா அது மட்டும் இல்லாமல் ரைஸ் அண்ட் வீட்டில் செகண்ட் இருக்குது மக்கள் தொகையை விட அதிகமாகவே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் பட் அதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை சரி இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியும் ஏன் நம்ம நாட்டில் இவ்வளோ ஹங்கர் வருது அப்படின்னா இப்போ கேள்வியே சரி ஓகே இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் என்ன நமக்கு பிரச்சனை ஏன் நம்மளால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பொருள் அவ்வளோ பேத்துக்கும் நம்மளால் சாப்பிட்றதுக்கு தர முடியல அப்படின்னு கேட்டால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க ஒரு டேட்டாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே எப்போவுமே வந்து ஃபுட் கிரைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அவங்க உற்பத்தி அந்த ஃபுட் குட்ரெயின் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களோ ஒரு குடோன் மாதிரி லைக் இருக்கும் அதில் எவ்வளோ லாஸ்ட் டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அந்த அவ்வளோ டன்ஸ் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லேன்னா அர்த்தம் மேனேஜ்மெண்ட் இருக்கா சேஃப்டி இருக்கா அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருந்தாங்க அந்த ஃபுட் கிரைன்ஸ் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஸோ இவ்வளோ ஃபுட் கிரெயின்ஸ் இருந்திருந்தால் எவ்வளோ பேருந்துக்கு உணவு கொடுத்துருக்கலாம் ஸோ அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும்தான் அதுக்குள்ளேயே எவ்வளோ ஃபுட் கிரெயின்ஸ் லாஸ் ஆகியிருக்குன்னு தெரியுமா எட்டாயிரத்தி அறநூறு டன்ஸ் ஃபுட் கிரைன்ஸ் லாஸ் ஆயிருக்கு கொண்டு போய் கீழே கூட்டியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு இப்படிலாம் இருந்தால் எப்படி நம்ம நாட்டு மக்களுக்கு ஃபுட் கிரைன்ஸ் கிடைக்கும் இது மட்டுமா நிறையா வந்து ரோப்கஸ் கஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷன் கார்ட்ஸ் லைக் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டுன்னு வீட்லேயே நிறைய ரேஷன் கார்டு அவங்களே பாருங்கள் ஒருங்க யாருக்கெல்லாம் போய் புகார் பேப்பர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது ஆனால் அது யாருக்கு போய் கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்லேயே பத்து ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்குது அப்போ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ராசஸ் கரெக்டாக ஃபுட் கிரெயின்ஸ் எப்படி போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு விஷயன்னே சொல்லலாம் ஸோ இதுதான் சொல்கிறாங்க சரி இதை வந்து நம்ம சரி பண்ணணும்ல நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சமயம் இந்த கோவிட் நைன்டீனில் இவங்க ஸ்டோர் பண்ணி தான் நம்மளால் பிடிஎஸில் வந்து வாங்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த ஃபுட் செக்யூரிட்டி அப்படி என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னா I don't know. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிடிஎஸை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறங்க அந்த ரேஷன் கடைகள்லாம் பப்ளிக் ப்ரோக்கியம் இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னபூர்ணா யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்குதுங்க அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீ காஸ்ட்டில் மாதம் மாதம் ஒரு பத்து கேஜி வந்து ஃபுட் கிரைன்ஸ் தருவாங்க ஆனால் அவங்க எத்தனை வயசுக்கு மேலே தருவாங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே மேலே உள்ளவங்களுக்கு தருவாங்க அது கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு தான் எலிஜிபிள் அப்படி பார்த்தா டுவெண்ட்டி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாங்குறாங்க அப்போ ரிசீவ் வாங்காதவங்க ஓல்டேஜ் பென்ஷன் வாங்காதவங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஓல்டேஜ் வாங்குறாங்களா இல்லைல்ல ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயம்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் பல்சஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட பேஸ்கெட் நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கும் ரைஸுக்குமே கொடுக்குறனால என்ன பண்ணிடுறோம் முக்கியமாக நம்ம நாட்டில் உள்ள டயட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதே வந்து அந்த பல்சஸ் பா தானிய வகைகள் பருப்பு வகைகள் இதுதான் நமக்கு வந்து இந்தியனோட டயட் லைக் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல தான் நமக்கு ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும் பட் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நமக்கு ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறதில்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார்மர்ஸ் கொடுக்கலனா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அதேவா உற்பத்தி பண்ணுவாங்க எதை கவர்மெண்ட் தராங்களோ தான் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ எது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமோ அதை யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல எது நம்ம வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நமக்கே தெரியும் அந்தளவுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்க முடியாததில்ல ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்மளோட பேஸ்கெட்டில் ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் பல்சர்ஸையும் என்ன பண்ணணும் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தான் நம்மளோட இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பிடிஎஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க ரைஸ் கொடுப்பாங்க வீடு கொடுப்பாங்க பல்சஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஈவன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பல்சர்ஸ்க்கும் நாங்கள் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக மக்கள் என்ன பண்ணுவாங்க ஃபார்மஸை கண்டிப்பாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தராங்களேன்னு சொல்லிட்டு பல்சர்ஸையும் உற்பத்தி பண்ணுவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெனி சேலஞ்சஸ் ஃபார் டப்ளியூடிஓ ஸோ டபிள்யூடிஓ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க ஸோ அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் பண்ணுற அந்த மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பலண்ட் அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா இன்னமும் சூஸ் பண்ண விட்றான் இப்போ ரெண்டு கண்ட்ரிக்கும் ட்ரேட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதை சால்வ் பண்ணி வைக்க ஒருத்தர் வேணும் அதில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் இருக்குது அதை மெம்பர்ஸையும் வந்து வேக்கண்ட்டாகவே தான் இருக்குது அது பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்க அந்த வேகன்சியை ஃபில் பண்ண விடமாட்டாங்க ஏன்னா அவங்களும் நாளைக்கு அவங்கள கேள்வி கேட்பாங்கல்ல அதுக்காக வந்து வேகன்சியை ஃபில் பண்ண விட மாட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த தோகா டெவலப்மெண்ட் ஏஜெண்டா அப்படின்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா என்னன்னா இப்போ தோகா டெவலப்மெண்ட் அஜெண்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா தன்னோட ப்ராடக்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெவலப்டு கண்ட்ரி ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கு அதிகப்படியான சப்சடிஸ் கொடுக்குறாங்க சப்சிடீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சப்சிடிஸ் பயங்கரமாக கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட்டே உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு பயங்கரமாக கொடுத்து அந்த அந்த உற்பத்தி பண்ண பொருள் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரியை விட நம்ம ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாட்டோ ரொம்ப சப்சிடைஸ் நம்ம கவர்மெண்ட் தராங்களா அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்களோட ப்ராடக்ட் அடிப்படும் உள்நாட்டு ப்ராடக்ட் அடிப்பட்ருவோம் இப்போ நம்ம ப்ராடக்ட் உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நம்ம ப்ராடக்ட் தானே வாங்குவாங்க அவங்க ப்ராடக்ட் யார் வாங்குமே அப்போ அந்த மக்களுக்கு அந்த நாட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு டென்ஷன் ஆயிரும் உடனே என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து நிறையா வந்து டேரிஃப் அது இதுன்னு போட்டு அதை சப்சிடைஸ் பண்ண பா கரெக்டாக வந்து இது பண்ணிடுவாங்க கரெக்டாக நியூட்ரல் பண்ணி விட்ருவாங்க சரி அவங்க ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் ஈக்குவலாக வர மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க அப்போ எதுக்கு அந்த சப்சிடிஸ் தேவையில்லாமல் இங்கேருந்து வாங்கி அங்கே போய் கொடுக்குறதா இது தேவையில்லாத வேலை ஸோ அதுக்காக தான் ஒரு தோகா டெவலப்மெண்ட் அஜெண்டா அப்படின்னு ஒன்று போட்டு இருக்கிறதில் டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் ரொம்ப 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 சப்சிடிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறனால தானே பிரச்சனை வருது ஸோ அதுதான் இது இதில் அவங்க கொடுத்துருக்க அந்த அஜெண்டாவை தவிர மற்ற எல்லாருமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிறைய இப்போ இந்த கோவிட் நைன்டீன்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நிறைய அவங்க வந்து கோவிட் நைன்டீன் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்கோ அந்த நாடு தானே தனக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாடு தான் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வச்சுட்டு இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது வேக்சின் நேஷ்னலிசமாக மாறிடும் யார் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முத உரிமை மற்றவங்களாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க நாடுலாம் அப்போ மற்றவங்களும் இந்த உயிருக்கு தானே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல இவங்க பேசியிருக்காங்க ஸோ என்னென்ன பேசுகிறாங்க எது முக்கியமான ஒரு அஞ்சு சேலஞ்சு மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இப்போ தோஹா டெவலப்மெண்ட் அஜந்தா அப்படிங்கறதுல இருக்கிற அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும் மினிமம் சப்போர்ட் ரேட் பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தரக்கூடாது ஏன்னா தந்தாங்கன்னா அது வந்து பிரச்சனையாக தானே இருக்கும் மற்ற கண்ட்ரிஸோடய இது வந்து பாதிக்கும் ஸோ அது அவங்களோட அஜந்தாவை தவிர மற்றதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இ காமர்ஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிஷன் பண்ணுறாங்க எம்எஸ்பி ஜென்டர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த அஜந்தாவை தவிர மற்றதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பலண்டா ி வந்து அந்த பாடி வந்து செட்டப் பண்ணுறதே இல்லை ஏன்னா செட்டப் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க ரெண்டு கண்ட்ரி ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள தீர்த்து வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிஸ்பியூட் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி வைப்பாங்கல்ல அப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்களே எதிர்த்து கேள்வி கேட்குற நிலம வரும்னு சொல்லிட்டு நிறையா யூஎஸ் மாதிரி இருக்க கண்ட்ரிஸ்ல என்ன பண்ணுறாங்க விடமாட்டிடுறாங்க அவங்களோட அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ண விடமாட்டேறாங்க அடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ யூஎஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது எதுக்காக இந்த பேண்டமிக்கை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் பட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க கண்ட்ரிஸ் தான் வந்து இது லைக் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் நேஷனலிசம் ஆயிரும் அவங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் அவங்களே எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு மிச்ச மீதி இருந்தால் கடைசியில் நம்ம கொடுக்குற அதுவும் தரமாட்டாங்க இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அப்போ இந்த வேக்சின் நேஷ்னலிசத்தை வந்து சரி பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குன்னே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்சிடிஸ் வந்து நிகோசியன் அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டுமா பிரச்சனை கேட்டால் இல்ல வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சைனா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டெஃபனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த டெஃபனேஷன் தான் நீங்கள் மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் மெயின்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபிள்யூடிஓவுக்கு ஏன்னா இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல் குரூப்பை ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை நீங்கள் கோட் பண்ணி எழுதும் போது உங்களோட ஆன்சர் வந்து ரொம்ப வேல்யூ அடிஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஏ எய்ம்ஸ் சயின்டிஸ்ட் வந்து ஃபவுண்டர் லெட் இன் மெ மில்க் சாம்பிள் இன் எலூரு ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரதேஷில் வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய தடவை இதை நம்ம பார்த்தோம் ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லெட்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிக்கல் லெட் இதெல்லாம் வந்து தண்ணியில் கலந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இல்லை ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் நமக்கு வந்து இது நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோமா ஸோ இது உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்பாங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நிக்கல் லெட் இருக்கிற மாதிரி பிளட் சாம்பிளில் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இதனால் உங்களுக்கு வாமிட்டிங் வரும் அதுக்கப்புறம் லைக் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வரும் கைகால் வலிக்கும் அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாது அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேம் மெமரி லாஸ் வரும் மயக்கம் வரும் லைக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர நிறைய சிம்டம்ஸ் வரும் அவங்களால அந்த சிறு வயசு குழந்தைகளாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லெட்டு வந்து தா மில்கில் வந்திருக்குன்னு இப்போ இதில் சொல்லியிருக்காங்க அப்போ மில்கில் வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன வயசாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசில் லைக் பார்த்திங்கன்னா நியூரோன் ஃபுல்லாகவே லைக் மர நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாகவே பாதிச்சிடும் அந்த குழந்தைகளுக்கு பெரிய லைஃப்பில் வரும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக பாதிச்சு அவங்க பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க அவங்களோட மைண்டு உள்ள அந்த கான்சியஸ்னஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதை ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டியோவெஸ்குலோ டிசீஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இது மூலிமா க்ரியேட் ஆகும் இதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஒரு ஏதாவது ப்ளீச்சிங் பவுடருக்கு இதை அதிகமாக போட்டு ஏதாவது வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆங்கிளில் யோசிச்சாங்க இந்த ஆங்கிளில் ஏன் யோசிச்சாங்கன்னா இதனாலேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ அதனால் இந்த ஆங்கிலேயும் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நிறைய அங்கல் இருக்கு மேம்ப உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் இப்படி வந்தனால தானா இல்லை நிறைய பவுடர் யூஸ் பண்ணி குளோரின் யூஸ் பண்ணனாலே அப்படிலாம் கேட்கலாம் ஸோ உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மில்க்லேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுலேருந்து கிடச்சிருக்குன்னு கேட்பாங்க மில்க்லருந்து கிடச்சிருக்கு லெட் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க இந்த டொமேட்டோஸில் பிரிஞ்சாலலாம் அடிச்சிடுறாங்க கத்திரிக்காய் தக்காளியிலலாம் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதுவும் மனிதர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இதையும் உங்களுக்கு பிலிம்ஸில் கூட்டு கேட்பா கேட்பாங்க இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்னென்ன கொடுத்துருக்கோங்களோ எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாமா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா கோஸ் டவுன் டூ ரேங்க்ஸ் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ இது வந்து யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் யூஎன்டிபி அப்படின்னு சொல்லுவோம் இண்டேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இண்டெக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினும் உங்களுக்கு கேட்பாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது ஒரு பாயிண்ட்டாக ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா முத விட இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரேங்க் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அப்சுலயூட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக நம்பரிங் போட்டிருப்பாங்கல்ல அந்த வேல்யூவும் சொல்லியிருக்காங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டூலேருந்து இருந்து இப்போ பாயிண்ட் சிக்ஸ் பைவ்ல வந்துட்டோம் வந்துட்டோம் ரெண்டு நம்பர் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு ஆமிச்சுக்கோங்க ஒன் எயிட்டி நைன் கண்ட்ரீஸில் ஒன் தேர்ட்டி ஒன் ரேங்க் வாங்கியிருக்கு இதில் இன்ன வரைக்கும் யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இன்ன வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மூணு பேராமீட்டர்ஸ் வச்சு தான் பார்ப்பாங்க என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் பற்றி பார்ப்பாங்க நாலேஜ் பற்றி பார்ப்பாங்க டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த மூணு மெஷர்ஸ் வச்சு அவங்க வந்து கணக்கு போட்டு ஒவ்வொரு கண்ட்ரி இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இந்த தடவை புதுசாக ஒரு நியூ ஜியோ மெட்ரிக் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த கார்பனை எமிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை வச்சோம் நமக்கே தெரியும் நம்ம இந்தியா வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த இந்த மெட்ரிக் இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா இந்தியாவோட ரேங்க் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறது நம்ம பேக்ரவுண்டில் யோசிக்கணும் ஸோ இதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிட்டரி ப்ரெஷர்ஸ் அட்ஜஸ்டட் ஹச்டிஐ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அல்லது வந்து பி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு கேட்பாங்க பிளானிட்டரி ப்ரெஷர்ஸ் அட்ஜஸ்டட் அப்படின்னா என்னென்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ பிளானிட்டரி ப்ரெஷர்ஸ் அட்ஜஸ்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இனிமேல் வந்து கார்பன் எமிஷனையும் புதுசாக வந்து சேர்க்க போறாங்க இன்ன வரைக்கும் யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இல்லை ஸோ இப்போ தான் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேர்க்காம இப்போ வரைக்கும் சேர்க்காம இருக்கிற வரைக்கும் நார்வேலாம் டாப்பில் இருக்குது ஒருவேளை இந்த இதை சேர்த்திட்டாங்க இந்த மெஷர்ஸும் கார்பன் எமிஷன் பண்ணுறவங்க யார் யார்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எமிஷன் பண்ணாமல் நல்லா வச்சிருக்காங்களோ அவங்க வந்து நல்ல ரேங்க்கில் வருவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அயர்லாண்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேர்க்காதனால இப்போ நார்வே வரலாம் ஒருவேளை இந்த மெட்ரிக்கு சேர்த்திருந்தால் அயர்லாண்டு வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவும் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கும் ரேங்க் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு புல்லும் கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்தது கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ் டு பி லான்ச் டுடே அப்படிங்கிற மாதிரி இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஹிஸ்ரோ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டிலைட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிஎம்எஸ் ஜீரோ ஒன் இது வந்து பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டீன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து சிஎம்எஸ் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட் வந்து நம்ம சேட்டிலைட் வந்து இந்தியா வந்து அனுப்புது அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன் சேட்டிலைட் வந்து நிறைய அனுப்பிட்டோம் அது நம்ம சேட்டிலைட் வந்து நிறைய அனுப்பிட்டோம் இது நம்ம நாற்பத்தி ரெண்டாவது சேட்டிலைட் வந்து நம்ம அனுப்புகிறோம் பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஃபிஃப்டி செகண்ட் மிஷின் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட வந்து எக்ஸல் மோட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் புட்ஸ் இந்தியாஸ் ஆன் கரன்சி மேனுப்புலேட்டர்ஸ் மானிட்டரிங் லிஸ்ட் இப்போ யூஎஸ்ஏ நம்ம இந்தியா வந்து கரன்சி மேனுப்புலேட்டர் மானிட்டரிங் லிஸ்ட்டில் வச்சுச்சு அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து சுவிட்சர்லாண்ட் வியட்நாம்லாம் வந்து இந்த கரன்சி மேனுப்புலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெர்னஸ்டே சொல்லிட்டாங்க கூட ஒரு மூணு கண்ட்ரிஸை வந்து ஆட் பண்ணாங்க புதுசாக அதில் இந்தியாவும் இருக்குது அந்த வாட்ச் லிஸ்ட்டில் இந்தியாவையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஏன் அந்த லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னா ஏன் வாட்ச் லிஸ்ட்ல வைக்கணும்னா இப்போ நிறைய நம்ம பண்ணிட்டோமா இந்த கரண்ட் இப்போ ஒரு டாலர் இப்போ இந்தியாவோட மதிப்புக்கு மேபி ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா சம்திங் எனக்கு சரியா தெரியல ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு டாலருக்கு வந்து இந்தியாவோட மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலர் அப்படின்னா இந்தியாவோட மதிப்பு சவன்டி டூ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ செவன்ட்டி டூ உள்ள பொருள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டாலர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எழுவத்தி ரெண்டு ரூபாய் மதிப்புள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் எழுவத்தி ரெண்டு சாக்லேட்ஸ் உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ ஒரு டாலர் நீங்கள் எனக்கு கொடுத்தா அப்படின்னா நான் உனக்கு எழுபத்திரெண்டு சாக்லேட்ஸ் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் பட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம நமக்கு நம்ம வந்து நல்ல பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட கரன்சியோட வேல்யூ வந்து நல்லா பண்ணலாம் இப்போ நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் நம்ம கரன்சியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் டி வேல்யூ பண்ணுறோம் அது என்ன டீ வேல்யூ அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ ஒரு டாலருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது கிடையாது இப்போ நார்மலாக எழுபத்து ரெண்டு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறது எண்பதுன்னு கொடுத்துடுது நம்மளோட கரன்ஸியை நம்ம குறைச்சி மதிப்பெறுறது டிவேல்யூவேட் பண்ணுறது நீங்கள் நினைப்பீங்க ஏன் இப்படி அதிகமாக கொடுத்துட்டு குறைச்சின்னு சொல்கிறியப்பா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்மளோட கரென்சி இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் நம்மக்கிட்ட வரா ஒரு டாலர் கொடுக்குறான் அப்படின்னா நான் எழுபத்தஞ்சு எழுபத்திரெண்டு சாக்லேட் அவனுக்கு கொடுத்து தாட்டி விட்டுருவேன் இப்போ நான் என்ன பண்ணணும்னா அவன் என்கிட்ட வந்து நிறைய சாக்லேட் வாங்கணும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் அவன் என்கிட்ட ஒரு டாலர் கொடுக்குறான் உனக்கு எண்பது சாக்லேட் தருவேன் ஸோ அப்போ இன்னும் அவன் நமக்கு லாஸ் தானே அவன் இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் கொடுத்து எழுபத்திரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு போயிருக்கான் இப்போ அவன் எண்பது வாங்கிட்டு போகிறான்ல அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் எட் எட்டு சாக்லேட் நமக்கு லாஸ் தானே ஸோ அதுதான் ஏன் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல அதிகமாக நம்ம சாக்லேட்ஸ் வந்து நம்ம விற்கணும் ஸோ அதுக்காக அதுக்காக வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் டீ வேல்யூ பண்ணுறோம் நம்மளோட கரன்சியை நம்மளே வந்து குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரி ஓகே ஒருவேளை வந்து நம்ம கரன்சி நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம கரன்சியோட வேல்யூ போய் ஒன் நல்லா வந்து இப்போ ஒரு 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 டாலருக்கு வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா இப்போ டிவால்யூவேட் பண்ணாமல் நம்ம கரன்சி நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம எக்ஸ்போர்ட்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இல்லாமல் வேணாலும் அந்த சாக்லேட் வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் ஒரு டாலர் கொடுத்தானா நம்ம கம்மி பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது ரூபா வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஒரு சாக்லேட் வந்து நீ ஒரு டாலருக்கு வந்து நீ எழுபத்தி ரெண்டு சாக்லேட் வாங்கினா இப்போ என்னோட சாக்லேட் வெல்லாமல் ஒன்றால் இருக்கவே முடியாது அப்படின்னா நம்ம கரன்சி என்ன பண்ணிடுவோம் சூப்பராக ஆயிக்கிறோம் நம்ம கரன்சி தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டாலருக்கு வந்து அறுபது சாக்லேட் நம்ம தந்துடுவோம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால வந்து நம்மளோட வேல்யூ நம்மளோட கரன்சியோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம் கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுதான் கான்செப்ட் ஒரு டாலர் கொடுத்தா இருபத்தி ரெண்டு ரூபாய் உள்ள மதிப்புள்ள பொருள் ஒரு டாலர் கொடுக்கற அறுபது ரூபாய் மதிப்புள்ள பொருள் அந்த மாதிரி நம்ம என்ன நார்மலாக இருக்கிற மார்க்கெட் விட நம்மளோட கரன்சியோட வேல்யூவை அதிகப்படுத்துகிறோம் லைக் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகப்படுத்தலை அந்த ரேட் அந்த அமௌண்ட் மட்டும்தான் அதிகப்படுத்துகிறோம் வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு போயிடுச்சு அப்போ எப்போவேலாம் வந்து கரன்சியை வந்து இப்போ எழுபதுருவா இருக்குது எண்பது ரூபா தொண்ணூறுவான்னு அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோன்னா நம்ம வேல்யூ ரொம்ப மோசமாக போகுதுன்னு அர்த்தம் எப்பப்பையெல்லாம் கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நல்லதுன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் பேக்ரவுண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ எந்தெந்த கிட்ட யார் யார்லாம் வந்து இருபது பில்லியனுக்கு ப்ளஸ் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறவங்களோ அவங்கள இதை பார்ப்பாங்க இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் கரன்ஸ் கரன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க அது அவங்களோட ஜிடிபியில் ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதையும் வாட்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கரண்ட் அக்கௌண்ட் குளோபல் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே ஜிடிபி போச்சுன்னா அதையும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிலிம்ஸில் அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏபி பார்க்கலாம் ஸோ பிஏபியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைட்ரோலஜிக்கல் ப்ராஜெக்ட் இதில் வந்து யார் பார்ப்பாங்க ரிவ்யூ பண்ணுவாங்கன்னா ஜல்சக்தி யூனியன் மினிஸ்ட்ரி தான் ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க இது உங்களுக்கு புலும்ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சென்டர் செக்டர் ஸ்கீமா இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமானு கேட்பாங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இஸ் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தருவாங்க மேபி இஸ் டூ தேர்ட்டி கூட தரலாம் இஸ் டூ ஃபார்ட்டி அப்படின்னா எடுத்துக்குவாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் யார் அமௌண்ட் தருவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த யூனியன் டெரிட்டரி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தருவாங்க சில இடத்துல அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நைன்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் டென் பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்றது சென்ட்ரலி ஸ்பான்சர் பாதி நீ வச்சுக்கோ பாதி நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது அதுதான் இதே சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நானே காசு கொடுத்துக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பேன் இந்தியா அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமே இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி ரூபாய் ஸ்பென்ட் பண்ணுறாங்க எட்டு வருஷம் இருக்குது ஸோ இது மூலிமா இதுக்காக இந்த ப்ராஜெக்டில் வந்து நேஷனல் வாட்டர் இன்வ இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது இது மூலிமா எவ்வளோ வாட்டர் ரிசோர்ஸ் டேட்டா அப்படிங்கிறத நேஷன் வைடாக இவங்க பார்ப்பாங்க ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறா எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஆக்சஸபுளாக இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கணும் ஸோ இது மூலிமா நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம சூ பண்ணணும் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கிறதுக்கு ஸோ அதுதான் வந்து இதில் அவங்க கொடுத்துருக்க விஷயமே ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஷ்டின் தான் கேட்பாங்க நேஷனல் ஹைட்ராலஜிக்கல் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்லாம் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் நீதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க